ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்திலிருந்து தற்போதைய கள நிலவரத்தை அளிக்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜோசப். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜோசப், தற்போதைய கள நிலவரம் என உங்களுடைய விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். கோவை மாவட்டத்தில் வந்து இன்று காலை முதல் வாக்கு எண்ணிக்கை வந்து மந்தமான சூழ்நிலையில் துவங்கியது. ஆனால் தற்போது ஒரு மணி நிலவரப்படி வாக்கு எண்ணிக்கை வந்து பரபரப்பாக எண்ணப்பட்டு வருகின்றது. இதுல வந்து கோவை மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் அதிமுக வந்து இரண்டு இடங்களில் முன்னிலையில் இருக்குது. ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்ல வந்து மூன்று இடங்களில் அதிமுக முன்னிலையில் இருக்குது. இது இல்லாம வந்து ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்ல வந்து மூன்று இடங்கள்ல வந்து வெற்றி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து சிஎஸ்டி வேட்பாளர் சுல்தான்பேட்டை ஒன்றியத்துல வந்து இரண்டாவது வார்டு வேட்பாளர் மனோகரன் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு இடத்துல அதிமுக வந்து அன்னூர் ஒன்றியம் ஒன்னாவது வார்டு வேட்பாளர் அம்பாள் பழனிசாமி வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி சுல்தான்பேட்டை ஒன்றியத்துல வந்து ஒன்னாவது வார்டு வேட்பாளர் விஜயகுமார் வந்து திமுக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது இல்லாம வந்து தற்போது தொண்டாமுத்தூர் ஊராட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய பிசி பிரதீப் என்பவர் வந்து 3600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி அதிமுக வந்து பல இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்குது. நேரடி போட்டியாக வந்து அதிமுக திமுக பலத்த போட்டியிடவே அதிமுக வந்து முன்னிலை வந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. கிணத்துக்கடவு ஒன்றிய மாவட்ட உறுப்பினர் போட்டியில வந்து திமுகவுல பாலாமணியும் அதிமுகவுல வந்து ராதாமணி ஆகியவங்களும் போட்டியிடுறாங்க. இதுல வந்து அந்த இடத்துல வந்து திமுக வந்து முன்னணியில இருக்கிறதா வந்து சொல்லி இருக்கிறாங்க. மதுக்கரை ஒன்றிய மாவட்ட உறுப்பினர் 7 ஊராட்சிகள வந்து அதிமுக வந்து பல இடங்கள்ல வந்து முன்னணியில இருக்குது. தொடர்ந்து கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வந்து அதிமுக வந்து முன்னிலை வகித்து வருகிறது. தற்போது ஒரு மணி நிலவரப்படி ஆங்காங்கே வந்து வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக இயங்கி வருகிறது. இதுல தொடர்ந்து வந்து திமுகவும் அதிமுக நேரடியாக போட்டியிடுற காரணத்தினால வந்து இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே வந்து பரபரப்பாக காணப்படுகிறார்கள். தொடர்ந்து அதிமுக முன்னிலை வைத்து வருகிறது கோவை மாவட்டத்தில். நிச்சயமாக ஜோசப், இப்போ அந்த பரபரப்பான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால அங்க எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்த தகவல் தான் பதிவு பண்ணுங்க. தற்போது இங்க கோவை மாவட்டத்தில் வந்து தொண்டாமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வந்து சுமார் 750க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய பகுதி எல்லாருமே வந்து தடுப்பு அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதிக்கு தகுந்த வேட்பாளர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறாங்க. அது இல்லாம வந்து இங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருமே வந்து மிகுந்த உன்னிப்புடன் கவனித்து வருகிறார்கள். வாக்கு பெட்டியிலிருந்து வாக்கு சீட்டை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து மிகவும் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்து அதை எண்ணும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இது இல்லாம வந்து பாதுகாப்பு பணியில வந்து தீயணைப்பு துறையினர் மருத்துவத்துறை மற்றும் வந்து காவலர்கள் வந்து அனைவருமே வந்து பாதுகாப்பு பணியில இந்த வாக்கு எண்ணிக்கை நடப்படக்கூடிய மையங்கள் சுற்றியுமே வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய இந்த அரசு மேல்நிலை பள்ளி பகுதியில இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டுள்ளது. இது இல்லாம வந்து இங்க இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்திற்கு எந்த விதமான வாகனங்கள் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் எதுவுமே வந்து நிறுத்தக்கூடாது என்கிற மிகுந்த கட்டுப்பாட்டுடன் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதிமுக முன்னிலை பெற்று வருகிறது காரணத்தினால வந்து அனைவருமே வந்து இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோசப். கோவையில் தற்போதைய கள நிலவரத்தை கேட்டறிந்தோம். அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் கள நிலவரத்தை அளிக்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சேலம் சுதன். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுதன், தற்போதைய கள நிலவரம் என்ன உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கோபிநாதன். அதாவது தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த 2 கட்டங்களாக நடைபெற்று அதன் வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை சரியாக 8 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 20 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான தேர்தல் கடந்த 27 மற்றும் 30 ஆகிய 2 தினங்களில் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 29 மாவட்ட கவுன்சிலர் உட்பட 4,299 பதவிகளுக்கு
403 பதவிகள் போட்டியின்றி தேர்வான நிலையில் மீதமுள்ள பதவிகளுக்கு 13,923 வேட்பாளர்கள் தரிசனம் களத்தில் உள்ளனர். இவர்களுக்காக 2,741 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவுகள் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. இதற்காக தற்போது வாக்கு எண்ணிக்கை பதிவில் 14,500 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த பணியானது தற்சமயம் நடைபெற்று வருகிறது. சரியாக காலை 8 மணிக்கு முகவர்கள் முன்னிலையில் வாக்கு பெட்டிகள் சீல் திறக்கப்பட்டு தற்சமயம் அந்த வாக்குகள் என்னும் பணியில் நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த வாக்கு பெட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கு பெட்டியிலும் 4 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை, 4 வண்ண வாக்குச்சீட்டுகள் போடப்பட்டிருந்தன. அந்த வாக்குச்சீட்டுகள் வண்ணங்களின் அடிப்படையில் தனித்தனியாக முதலில் பிரித்தெடுக்கப்படுகிறது. அதன் பிறகாக அங்கிருந்து அடுத்த மேசைக்கு அந்த வாக்குச்சீட்டுகள் அனுப்பப்படுகிறது. அந்த மேசையில் தற்சமயம் வந்து அந்த வாக்குச்சீட்டுகள் சின்னங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு வேட்பாளர்கள் வழங்கக்கூடிய அந்த சின்னங்கள் அடிப்படையில் அந்த வாக்குச்சீட்டுகள் பிரிக்கப்பட்டு அதன் பின்னர் அங்கிருந்து அடுத்த மேசைக்கு அனுப்பி வைக்கின்றனர். 3வது மேசையில் தற்சமயம் அந்த எண்ணிக்கை வாக்குச்சீட்டினுடைய எண்ணிக்கை சின்னங்கள் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு எண்ணிக்கையானது எண்ணப்பட்டு அதன் முடிவுகள் தற்சமயம் வெளியிடப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்சமயம் 20 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 20 ஊராட்சி வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தற்சமயம் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியானது நடைபெற்று வருகிறது.